Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம கடலை மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ் தான் நாம இங்க பார்க்கறோம். எந்த பவுல்ல மெஷர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க கடலையும் வெல்லமும் எடுத்துக்கலாம். நான் இதுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கேன். ஒரு பவுல் நாட்டு சக்கரை, 2 ஸ்பூன் நெய், அதே அளவுக்கு வெல்லம் எடுத்த அளவுக்கு நான் கடலை எடுத்துக்கேன். நம்ம வந்து வெல்லமும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லனா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த फ्लेவர் பிடிக்குமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்போம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, அதில் 100 ml தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே நம்ம வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை ஆட் பண்ணிக்குவோம். நல்லா கலரி விட்டுருங்க. ஒரு 3 நிமிஷம் அணவட்டி இந்த மாதிரி இருக்கும். அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது நான் சொல்கிறேன். சிம்மில் வச்சுக்கோங்க, இந்த மாதிரி திக்னஸில் இருக்கணும். ஒரு பவுலில் தண்ணி எடுத்துகிட்டு அதை ஆட் பண்ணிங்கன்னா அந்த வெள்ளத்தை எடுத்து நீங்கள் பார்க்கும்போது கையில் வந்து வரணும். இந்த மாதிரி தண்ணியில் ஒட்டிக்கிச்சுன்னா அது பதம் இன்னும் வரலன்னு அர்த்தம். இப்போ நான் மறுபடியும் ஊற்றி பார்க்குறேன். இப்போ தண்ணியில் ஊற்றிட்டு அந்த வெள்ளத்தை நம்ம எடுத்து காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், எடுத்துட்டோம். இந்த பதத்தில் இருந்தால் தான் கரெக்டாக கடலை மிட்டாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்படி இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதில் வந்து சிம்லே வச்சு நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலையை இதில் ஆட் பண்ணிக்குவோம். கடலை வந்து வறுத்துட்டு நீங்கள் தோலை எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கடலை மிட்டாய். அதை போட்டு நல்லா கிளறிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக கிளறிட்டேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி பண்ணுங்கள். நல்லா எல்லா இதுலேயுமே அந்த வெல்லம் படுற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுப்பு வந்து ஆஃப் பண்ணக்கூடாது, சிம்லேயே தான் இருக்கணும், இல்லைனா கெட்டி ஆயிரும் உடனே. இப்போ நம்ம ஒரு பட்டர் ஷீட் எடுத்துக்கலாம். அந்த பட்டர் ஷீட்டில் கீயை ஆட் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஷீட்டு ஃபுல்லாக. நீங்கள் பட்டர் ஷீட் இல்லைன்னா வெறும் ட்ரேயில் கூட அப்படியே டைரெக்டாக கீயை ஆட் பண்ணிக்கலாம். அதில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த கடலை மிட்டாயை போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இதை நம்ம பட்டர் ஷீட்டில் போட்டுட்டு சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும் நமக்கு. இது கட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 7 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்தோம்னா கடலை மிட்டாய் ரொம்ப அழகாக வரும் பீஸாக. நம்ம கட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஆற வச்சு அதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு சுவையான கடலை மிட்டாய் ரெடி. ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள்.